இந்த இதுக்கு மன அழுத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அன்பை உணராதனால தான் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா. இதுக்கு முதல்ல நம்ம திறந்த கால வர்மத்தை முதல்ல ஓப்பன் பண்ணி நல்ல வர்ம புள்ளிகளை நல்ல ஆக்டிவேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு திறந்த கால வர்மத்தை ஒரு 5 முறை நல்ல வள சுழலாக 5, இடது முறை இடப்புறமாக ஒரு 5 முறை நல்லா சுற்றி விட்டுக்கணும் பார்த்தீங்கன்னா. அடுத்து கொண்டை கொல்லி வர்மம். இதுக்கு முக்கியமாக செய்ய வேண்டியது பெண்கள் பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிச்சி அவங்களோட வீட்டு வேலைகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு 15 நிமிஷம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான உடற்பயிற்சியும் சேர்த்து பண்ணணும் பார்த்திங்கன்னா. அடுத்து செவிக்குத்தி வர்மம், பொய்கை கால வர்ம புள்ளிகளை நல்லா தூண்டி விடுதோம். அடுத்து சுண்ணாம்பு கால வர்மம். நண்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள். நமது வைத்தியசாலை சித்தர்களின் பிரதான மருத்துவ முறையாகிய வர்ம சிகிச்சையை பிரதான கலையாக கொண்டு மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறோம். வணக்கம். இந்த அம்மா வந்து தென்காசியிலேருந்து வந்திருக்காங்க. இவங்கக்கிட்ட ஒரு முறை நம்ம பேசிட்டு ஏற்கனவே ஐயா நாடி பிடிச்சி செக் பண்ணி பார்த்துட்டாங்க. இவங்களோட கருத்துக்களையும் கேட்டுட்டு அதுக்கேற்றப்பல நம்ம நாடியெல்லாம் தூண்டி விடுவோம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து எம் ராமலட்சுமி. ஆ, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ? எனக்கு வந்து ஒரு 10-12 வருஷமாகவே தூக்கம் இல்லாமல் இது இல்லாமல் அசனே ஆஸ்பத்திரியில் மனநோய் ஆஸ்பத்திரியில் வந்து அந்த மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன். பேச்சு கூட வர மாட்டேன், கொஞ்சம் கொண்டுது. எந்த நேரம் படத்தையே கிடப்பேன், ஒரு வேலையும் பார்க்க முடியாது. இப்படியெல்லாம் பள்ளிக்கூடத்து போகணும், எல்லாம் பள்ளிக்கூடத்து போகணும், ஒரு கணவரும் வேலைக்கு போகிறாரு, அவங்க போயிட்டு வந்து வீட்டு வேலை பார்க்க அவங்க மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. தூக்கம் இல்லாமலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 15 வருஷமாகவே தூக்கம் இல்லாமலே இருந்துச்சு. இன்னும் மாத்திரையே தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் மனநோய் பிரச்சனை. அதனால் மாத்திரனாலையும் கொஞ்சம் நோய் இருக்குது, எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குது. குறுக்கு வலி, எலும்பு தேய்மானம், டேன் போட்டு பார்த்தேன், எலும்பு தேய்மானம் நாங்கள் எலும்பு தேய்மானம், மண்டை வலி எனக்கு இருக்குது. ஏவு சக்தி இல்லை, மனசு படபடப்பு, இதயமெல்லாம் பருதவிக்கு மனசு. வேலை பார்க்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, மனசு எல்லாரும் எப்படி இருக்காங்க, எல்லாரும் மாதிரி நம்ம அப்படி இல்லையே அப்படின்னு மனசு பருதவி. மனசு ஒரு நிலை நம்மளுக்கு தலை ஒத்து தலை வலி வலி, மனசெல்லாம் எந்த நேரம் வலிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, இவங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணங்கள் எல்லாமே வருது. மன அழுத்தம் இருக்கனால தான். சரி 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 சரி, இப்போ அதுக்கேற்ற உள்ள வர்ம புள்ளிகளை நம்ம தூண்டி விட்டுருவோம் பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு மன அழுத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அன்பை உணராதனால தான் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா. இதுக்கு முதல்ல நம்ம திறந்த கால வர்மத்தை முதல்ல ஓப்பன் பண்ணி நல்ல வர்ம புள்ளிகளை நல்ல ஆக்டிவேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு திறந்த கால வர்மத்தை ஒரு 5 முறை நல்ல வள சுழலாக 5, இடது முறை இடப்புறமாக ஒரு 5 முறை நல்லா சுற்றி விட்டுக்கணும் பார்த்தீங்கன்னா. அடுத்து கொண்டை கொல்லி வர்மம். இதுக்கு முக்கியமாக செய்ய வேண்டியது பெண்கள் பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிச்சி அவங்களோட வீட்டு வேலைகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு 15 நிமிஷம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான உடற்பயிற்சியும் சேர்த்து பண்ணணும் பார்த்திங்கன்னா. அடுத்து செவிக்குத்தி வர்மம். பொய்கை கால வர்ம புள்ளிகளை நல்லா தூண்டி விடுதோம். அடுத்து சுண்ணாம்பு கால வர்மம். அடுத்து சுருளி வர்மம். அடுத்து பின்முடிச்சு வர்மம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெண்களை எல்லாருமே வாரத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி நல்லா தலையில் மசாஜ் பண்ணி குளிக்க சொல்லுவாங்க. எதுக்காகன்னா அது வெள்ளிக்கிழமை தோறும் குளிக்க சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா பெண்களை. எதுக்காகன்னா பெண்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நல்லா ஆயில் தலையில் அப்ளை பண்ணி தலையில் நல்லா மசாஜ் பண்ணி குளிக்கும்போது அவங்களுக்கு மன அழுத்தம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே குறைஞ்சிரும் பார்த்திங்கன்னா. ஏன்னா பெண்களுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா அன்பை உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ வேலைகள், அப்புறம் அவங்களோட கணவன் மனைவி எல்லாருக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் கிடையாது. முன்னாடி இருந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ யாரும் பார்த்திங்கன்னா டைம் ஒதுக்கி அங்கே வரதுக்கு பேசுகிறதுக்கு நேரமே கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இயற்கையாகவே இப்போ எல்லா பெண்களுக்குமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதமான தனிமையான ஃபீலிங்கை உணர்கிறாங்க. அவங்க எவ்வளோ நேரம்தான் ஃபோன் பார்த்தாலும், டிவி பார்த்தாலும், சீரியல் பார்த்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த தனிமையை அவங்க உணர்றதுனால தான் பார்த்திங்கன்னா அதிகமான பெண்களுக்கு இப்போ மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. அவங்க வேலைக்கு போகலாம், வேறு எதுவும் கூட ஒர்க் பண்ணலாம், தனியாக பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணாலுமே
எல்லா பெண்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் பேசாமல் இருக்கிறது தான் முக்கியமான காரணம். இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த உடல் நலத்தை பேணுறது மூலமாக, நம்ம பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்ல வேண்டிய கருத்துக்களை மட்டும் சொல்கிறது மூலமாக, உங்களோட இஷ்ட தெய்வத்தை வணங்குற மூலமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நிலைகள்லேருந்து மீண்டலாம். ரெண்டாவது, நீங்கள் உணவில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா ரொம்ப கவனம் செலுத்தணும். சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா பெண்கள் கவனம் செலுத்துகிறதே இல்லை. பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மிச்சம் எல்லாத்தையும் சாப்பிட்றதை விட்டுட்டு சாப்பிடக்கூடிய உணவுகளை கரெக்டாக எடுத்துக்கோங்க. சாப்பிடக்கூடிய உணவுகள்னால் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிடக்கூடிய உணவு உங்களுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நவதானிய கஞ்சி எடுக்கலாம். நீங்கள் நவதானிய கஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மதியம் பார்த்திங்கன்னா ரைஸு, அது போக பார்த்திங்கன்னா நல்ல வெஜிடபிள்ஸ் எடுங்க. பெண்கள் எல்லாருமே வெஜிடபிள்ஸ் எடுக்கும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த நார்ச்சத்து கிடைக்கும் போதே நமக்கு மோஷன் எல்லாம் ஃப்ரீ ஆயிரும், டிப்ரெஷன் ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிரும். பார்த்திங்கன்னா இரவு உணவை எப்போதுமே 8 மணிக்குள்ளே எடுத்து பழகுங்க. 8 மணிக்கெல்லாம் எடுத்துகிட்டு 10 மணிக்கெல்லாம் நல்ல தூக்கத்துக்கு, நல்ல தூக்கமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தூக்கம் இல்லாததும் மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் இரவு 10 மணிக்கெல்லாம் போய் தூக்கம் வருதோ வரலையோ பெட்டில் படுத்து நல்லா தூங்கிடுங்க. சரியாம்மா? இப்போ தூக்கம் வர நல்ல ஆயில், நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் நல்ல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா 10 மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்க. இந்த டிப்ரெஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறைஞ்சிரும். சரியா? தலை சார்ந்த வர்ம புள்ளிகள் எல்லாமே தூண்டி விட்டுட்டோம். அவங்களுக்கு முதுகு வலி, பின்முதுகு வலி, அப்புறம் இடுப்பு வலி, கால் வலி எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை தூண்டி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா இப்போ முதுகு தண்டுவடத்தில் அடி பகுதியில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் எல்லாத்தையுமே தூண்டி விட்டுருவோம். எல்லாமே சரியாயிருமா. மெயினாக பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானத்துக்கு நம்ம ரத்தம் ஊறக்கூடிய உணவு வகைகளை நம்ம நல்லா எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகளை நம்ம உணவில் நல்ல அதிகமாக எடுத்துக்கணும். சரிங்களா? கொய்யா இலைலாம் தினமும் குடிக்கக்கூடாது. நீங்கள் துவர்ப்புன்னு நினச்சிக்கோங்க. கடுக்காய் சூரம்னா நீங்கள் ரெகுலராக இரவு எடுத்துக்கோங்க. சரியா? மாதுளம் ஜூஸ் குடிங்க. பப்பாளி பழம் எடுங்க. பப்பாளி காய், அதுக்கு பப்பாளி காய் எடுங்க. பப்பாளி பழத்தை விட அதிகமான சத்து பப்பாளி காயில் தான் இருக்கு. என்னம்மா பப்பாளி காயை என்ன பண்ணணும்னா நல்ல பொரியல் பண்ணி அப்படியே சாப்பிடலாம் நீங்கள். சரியா? நல்ல தேங்காய் துருவல் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகு சீரகம் நல்லா போட்டு தாளிசம் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். பப்பாளி காயில் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரத்தம் வந்து ஊறும். சரியா? அப்புறம் வந்து காஞ்ச திராட்சை இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு 4 நாள் தினமும் ஊற ஊற வச்சுக்கோங்க. சரியா? ஊற வச்சு, ஆமாம் ஊற வச்சு சாப்பிடுங்க. இரவுலாம் என்ன சாப்பிடுவீங்க நீங்கள்? இரவு இட்லி சாப்பிடுவேன், தோசை சாப்பிடுவீங்க. சரி 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 சரி. நீங்களே ரெடி பண்ணுவீங்களா? பப்பாளி காய் நல்லா எடுத்துக்கோங்க. பப்பாளி காய் எடுத்துக்கிட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். நீங்கள் பாதாம் பருப்பு தான் சாப்பிடணுன்னா இல்லை, கொஞ்சமாக வேர்கடலை எடுத்துக்கோங்க. சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அவல் எடுத்துக்கோங்க. சரியா? அதுலலாம் நல்ல சத்து இருக்குது பார்த்திங்கன்னா. சரியா? இந்த மாதிரி நம்ம இதில் இருக்கக்கூடிய கொண்டக்கடலை எடுங்க. ஆமாம். சரியா? அப்புறமா பாசிப்பயிறு எடுங்க, முளைக்கட்டை வச்சு சாப்பிடுங்க. சரியா? அப்புறம் வந்து சிறுதானிய வகைகள்லாம் எடுத்துக்கோங்க. இரவு உணவுக்கு சிறுதானியங்கள்லாம் நமக்கு நல்ல மோஷன்லாம் ஃப்ரீயாகும். பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய சிறுதானியங்கள் பார்த்திங்கன்னா நம்ம 7.5 மணிக்கு உள்ளேயே சாப்பிட்றணும். அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்களோட கைக்கு ஒரு கை அளவு தான் பார்த்திங்கன்னா சாப்பிடணும். சாப்பாடோட அளவு தெரியாமல் நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரண சக்தியும் ஏற்படுறதே இல்லை. சரியா? அதனால் சிறுதானியம் எடுத்துக்கோங்க, நவதானியங்கள் எடுத்துக்கோங்க. இதை எடுத்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானம் எல்லாமே சரியாயிரும். சரியா?